சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் கம்பெனி நேம் என்னங்க சார்? தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் ஐஎஸ்ஓ கம்பெனி. ஓகேங்க சார். ஐஎஸ்ஓ 9001:2015. சரிங்க சார். நம்ம கம்பெனி எங்கே இருக்குங்க சார்? கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில் வந்து உடையாம்பாளையம் காந்தி நகர், அதாவது சங்கனு இந்த சின்னவேடம்பட்டி ஏரிய தோட்டம் மாதிரி இருக்கு. சரிங்க சார். எங்களுடைய தயாரிப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் உத்தரவாதம் கொடுக்குறோம். ஓகேங்க ஆச்சுங்களா. ஒரு வருஷத்துக்குள்ள மோட்டரே போனாலும் நாங்கள் மாற்றி கொடுப்போம். பட் என்னென்னா எல்லா டோர் ஸ்டெப்பில் வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ண மாட்டோம். எங்கள் இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சாலோ இல்லை கொண்டு வந்தாலோ நாங்கள் உடனடியாக அது பண்ணிடுவோம். நம்ம கம்பெனியில் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணிட்டு? டேபிள் டாப் வெட் கிரைண்டர். ஓகேங்க சார். டில்ட்டிங் வெட் கிரைண்டரு, வாஷிங் மிஷினு. வாஷிங் மிஷின் பண்ணுறீங்க? இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். பம்பு, அது போக வந்து செல்ஃப் ஃப்ரேமிங் பம்பு. சரிங்க சார். ஓப்பன் வெல்லு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பண்ணிட்டுருக்குறோம். சரிங்க சார். எங்களுடைய பொருளுக்கும் எல்லா பொருளுக்குமே வந்து ஒரு வருஷம் உத்தரவாதம். எங்கள் வாஷிங் மிஷின் வந்து எங்ககிட்ட வந்து ஒரு 2950+ GST வரைக்கும் இருக்குது. ஓகேங்க சார். 2900+ GST. சரிங்க சார். அதுக்கு அந்த ரேட்டில் சீப்பாக கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்க சார். ஒரு வருஷம் உத்தரவாதம் இருக்குது. வாரண்டி கண்டிப்பாக வாரண்டி. சார் அடுத்து கிரைண்டர் என்னென்ன மாடல் இருக்குங்க சார்? கிரைண்டர் வந்து டில்ட்டிங் கிரைண்டரில் ரெண்டு மாடல் இருக்குது. ஓகேங்க சார். இதுலேயே வந்து ரெண்டு மாடல் வருது. காப்பர் இருக்குது, அலுமினியம் இருக்குது, எல்லா இது இருக்குது. ஜனங்களுக்கு என்ன வேணுமோ கஸ்டமருக்கு அது பிரகாரம் நாங்கள். ஓகேங்க சார். அது மிக்சியில் என்னென்ன மாடல் இருக்குங்க சார்? மிக்சி வந்து நாங்கள் தயார் பண்ணுறது இல்லைங்க. மிக்சி வெளியில் வாங்குற வரவங்க கேட்குறாங்கங்கிறதுக்காக ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுருக்கோம். கிராம்ப்டன் இருக்குது, போஸ் இருக்குது, எல்லையே நிறைய கம்பெனி வச்சுருக்கோம். ஓகேங்க சார். இது சரிங்க சார். நம்ம உள்ளே போய் நம்ம டெமோ பார்க்கலாமாங்க சார்? ம், பார்க்கலாம். சார் இது பார்த்தீங்கன்னா 8 கிலோ வாஷிங் மிஷின். சரிங்கண்ணா. ஒரு 6 செட்டு துணியை போட்டுக்கலாம். 6 சட்டை, 6 பேண்ட்டு. சரிங்க. போட்டுட்டு சோப் பவுடர், லிக்விட் அதான் போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டைமர் வச்சுட்டிங்கன்னா போதும். சரிங்க. இது வந்து டைமருங்க. ஓ, டைம் இது பார்க்குறது? ஆமாம், இது வந்து டைமர் பார்க்குறக்கு. சரிங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. சரிங்க. 5 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே துவைச்சி முடிச்சிடும். ஓ, இது எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றுனா அந்த மாதிரியில் சார்? தண்ணி இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 குடம் தண்ணி பிடிக்கும். 3 குடம் தண்ணி? மூணு குடம் தண்ணி பிடிக்கும். சரி. 3 குடம் தான். 5 நிமிஷம் வந்துச்சுன்னா அதே ஜீரோவில் வந்து நின்றுக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக? அதே ஆட்டோமேட்டிக் ஜீரோவில் வந்து நின்று கடைசியில் இது கீழே எடுத்து விட்ருங்க. சரிங்க. கீழே எடுத்துவிட்டு தண்ணியெல்லாம் கிளப்பு. அது அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் எடுத்து மாட்டிட்டு. சரிங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா புளிஞ்சிரும். அதே புளிஞ்சிரும். அதே புளிஞ்சிரும். சரி. புளிஞ்சு நம்ம காயப்படுற மாதிரி வருங்க. சரிங்க. அப்புறம் இது இன்லெட் பைப்பு. சரிங்க. இது வந்து பைப்பு கனெக்ஷனுக்கு போட்டு. சரிங்க. பைப்புங்க. சரி. டேப்பில் பைப்பில் சொல்கிறோம், தண்ணி உள்ள தண்ணி உள்ள வரக்காக இது நம்ம தண்ணி உள்ள வரக்காக இந்த பைப்பு போடுறது. சரி. இதுக்குள்ள ஒரு வாசர் போடணும், வெளியே ஒரு வாசர் போட்டு நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். அப்படியே அது டேப்பில் பைப் போடுவீங்களா? தண்ணி உள்ளே தண்ணி உள்ளே வந்துருங்க. ஆமாம். சரி, ஓகேங்க. இதுலேருந்து தண்ணி நம்ம வெளியேற்ற மாதிரி? தண்ணி வெளியேற்ற மாதிரி இருந்தால் இது கீழே எடுத்துக்கிட்டால் தண்ணி கீழே போயிடும். ஓ, அதே மாதிரி போயிடும். அதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா? சரிங்க. கீழே கீழே வச்சுட்டிங்கன்னா தண்ணி கீழே போயிடும். ஓகேங்கண்ணா. மறுபடியும் மேலே சொல்லி வச்சுருங்க. ஓகேங்கண்ணா. இது வேறு இடத்துலேருந்து ஒரு இடத்து தூக்குறதுக்கு ஈஸியாக இது இருக்கும். தூக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கரண்ட் பில்லு, தண்ணி செலவு எதுவுமே உங்களுக்கு செலவாகாது. சரிங்கண்ணா. இது வேறு என்ன இது இருக்குங்கண்ணா யூசேஜ் எல்லாம்? இதில் வேறு யூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் தூக்கி வச்சுக்கலாம். ஓ, எங்கே வேணாலும் ஈஸியாக தூக்கி? ஆமாம். ஆனால் தண்ணியோட தூக்கக்கூடாது. தண்ணி எடுத்து வச்சுட்டு? ஆமாம், தண்ணி எல்லாம் எடுத்து மறுபடியும் அதை தூக்கிக்கலாம். சரி, ஓகே. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இது ரிவர்ஸ் திருப்பக்கூடாது. எனக்கு இது வந்து ஃபார்வேர்டு இப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுக்கலாம். சரிங்கண்ணா. இப்படி ரிவர்ஸ் திருப்பக்கூடாது. ரிவர்ஸ் திருப்பக்கூடாது? ஆமாங்க. சரி, ஓகே. ஓகேங்க சார். இப்போ கம்பெனிக்கு வந்திருக்கீங்க, வாஷிங் மிஷின் வாங்க வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு இது வாங்கியிருக்கீங்களா சார் இந்த மாதிரி? இதை வாங்கியிருக்கேங்க. சரிங்க. ஏற்கனவே இது ஒன்று 6 கிலோ மிஷின் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். 6 கிலோ வாங்கியிருக்கீங்க? 6 கிலோ வாங்கி. சரிங்க சார். அது எப்படி நல்லா இருக்கேன், எப்படி இருக்கு? எனக்கு மிஷின் நல்லா வசதியாக இருக்குதுங்க. சரி. ஏன்னா மற்ற மிஷினை விட எனக்கு இது வந்து நேரம் குறைவாக எடுக்குது. சரிங்க சார். போட்டால் எனக்கு நான் நேரம் இதில் வந்து குறிப்பிட்ட நேரம் நீங்கள் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. சரிங்க. எனக்கு துணி துவைச்சி வர்றதும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருது. முடிச்சுட்டு நாங்கள் வேலைக்கும் போகிறதுக்கு ரொம்ப வசதி. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக. இப்போ மறுபடியும் என்ன வாங்க வந்திருக்கீங்க சார்? மறுபடியும் அதே வாஷிங் மிஷின் தான். இன்னொன்று வாங்க வந்து? இன்னொன்று வாங்க வந்துருக்கேன். சரிங்க. என்னோட முதல்ல நான் என் வீட்டுக்கு எடுத்தேன், இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் எடுத்துட்டேன். அம்மா வீட்டுக்கு எடுக்கணும். நான் எடுத்துட்டேன். விலையெல்லாம் பரவாயில்லைங்க சார்? விலையெல்லாம் பரவாயில்லைங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட்டில் மற்ற மிஷின் செய்கிறதோட அது நல்லாவே வேலை செய்யுதுங்க. சரி. என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஓகேங்க. நம்ம இப்போ பார்க்குறது என்ன மாடலுங்க சார்? என்ன கிரைண்டர் பார்க்குறோமாங்க சார்? ஆமாம் சார், இது வந்து 2 லிட்டர் கிரைண்டருங்க. டில்ட்டிங் மாடலு. ஓகேங்க சார். இது வந்து டில்ட்டிங் மாடல் கிரைண்டர் சார். இது வந்து 2 லிட்டரு. சரி. ஒரு 1.5 கிலோ போட்டு மாவாட்டிக்கலாம். 1.5 கிலோ வரைக்கும் போடலாம். 1.5 கிலோ போட்டு மாவாட்டிக்கலாம். அதோட கம்மியாக போடலாமாங்க சார் இதில்? அதை விட கம்மியாக போட்டால் நம்ம கொஞ்சம் நல்லது தாங்க. சரிங்க சார். ஒரு 1.5 லிருந்து 1.5 கிலோ ஒரு மினிமம் 1.5 வரைக்கும் போடலாம். 1.5 கிலோ போட்டு ஆடிக்கலாம். ஆடி முடிஞ்சது இது லாக் இருக்கு பார்த்தீங்களா? ஓ, லாக் இந்த மாதிரி? ஆமாம், இந்த லாக் எடுத்து விட்டீங்கன்னா இப்படி மாவு சாய்ச்சிக்கலாம். ஓ, இது மாதிரி ஈஸியாக சாய்ச்சி? இந்த மாதிரி ஈஸியாக சாய்ச்சிக்கலாம். சரிங்க சார். அதே எடுத்து விட்டீங்கன்னா அதே ஆஃப் ஆகி நின்றுக்கும். ஓ, அப்படியே அப்படின்னு நின்றுக்கும். திருப்பி இப்படி எடுத்துக்கலாம் சார். இப்படி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடு? ஆமாம், ரெண்டு சைடு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மாவாட்டிட்டு
மாவை கொட்டிட்டு இந்த கல்லை கழட்டிட்டு சுத்தமட்டான் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே இந்த பட்டணம் தூட்டி அப்படியே கழுவிக்கலாம். இதுக்கு மூடியெல்லாம் போடணுமா? இதுக்கெல்லாம் மூடியெல்லாம் இருக்குது சார், இதான் மூடி வரும். ஓகே சார், மூடி போடலாம் இல்லை போடாம கூட இல்லாங்க? இல்லை மூடி போட்டால் நமக்கு சேஃப்டியாக இருக்கும், எதாவது குப்பை எதாவது ஒழுகாதுங்க. ஓகேங்க சார். அப்புறம் இதுலேயே சப்பாத்தி பேசிக்கலாம், மா பேச இருக்கு, ரெண்டுமே இருக்கலாம் இருக்கு. சரிங்க சார். இதை கல்லை எடுத்துட்டு இது பார்த்தீங்களா ஆட்டா நட்ரு, ஓ சப்பாத்தி மா பேசி ஓ சப்பாத்தி இதிலே பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகேங்க சார். போட்டு டைட் பண்ணி வச்சு ஒரு கால் கிலோ சப்பாத்தி மாவு போட்டிங்கன்னா நல்லா அடிச்சு கொடுத்துடும். ஓகே, நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதப்போ மாவு போட்டிங்கன்னா நம்ம மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டுன்னா அடிச்சு கொடுத்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு போடுறோம்னு போட்டுக்கலாம். அதை விட்டு வச்சுங்க, இது தேங்காய் சுருவிக்கலாம். இது கொடுங்க தேங்காய் சுருவு, இப்படி மேலே போட்டுன்னு சுவிட்சை போட்டு விட்டிங்கன்னா போதும். ஓ, நம்ம இதை தேங்காய் எடுத்து மூடி வச்சு இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஓகேங்க சார். இது பார்த்தீங்கன்னா கேரண்டிலாம் ஒரு வருஷம் கேரண்டி. ஓ, கேரண்டி ஒரு வருஷம் தரீங்க? ஒரு வருஷம் கேரண்டி மோட்டருக்கு கேரண்டி இருக்குது. சரிங்க சார். பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கம்மியெல்லாம் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் வரும். சரிங்க. 120 வாட்ஸ், 110 வாட்ஸ்க்குள்ளே தான் மோட்டர் வரும். சரி, 6 ஆம்ப்ஸ் தான் வரும் மோட்டரு. அடுத்த மாடலுங்க சார்? அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் கிரைண்டருங்க. சரிங்க. இது அதே மெத்தேடு தான், இதை வந்து 2 லிட்டருங்க. இது 2 லிட்டர் வரைக்கும் போட்டுக்கலாம்? ஆமாம், 2 லிட்டர் வரைக்கும் போட்டால் 1.25 கிலோ 1.5 கிலோ அரிசி போட்டு ஆட்டிக்கலாம். ஓகேங்க சார். இது ஓடுங்க. இது டில்டிங் மாடல் இல்லைங்க, சாய்க்கிறது இல்லை, அப்படியே அப்படியே இது பண்ணி எடுத்துக்கிறது, அப்படியே கல் எடுக்கிற மாதிரி வரும். ஆஃப் பண்ணிவிட்டு மாவு போட்டு அரிசி போட்டு ஆட்டிட்டிங்கன்னா அப்படியே மாவு எடுத்துக்கிற மாதிரி வரும். ஓ, ரொம்ப சின்னதாக இருக்குது, எங்கே வேணால் ஈஸியாக தூக்கிக்கலாம். இது எங்கே எடுத்துக்கலாம்? ஓகேங்க சார். மறுபடியும் கழட்டிட்டு இது அதே மாதிரி. ஓ, இதுலேயே அந்த மாதிரி மாவு பண்ணிக்கிறது இந்த மாதிரி அதே எல்லாமே இருக்குங்க. இப்படி எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு ஓ ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா ஓ மாவு இதே மாதிரி எல்லாம் போட்டு இது அதே மாதிரி சேம் தாங்க. ஓகேங்க சார். மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு ஈஸியாக கழட்டிக்கலாம். கழட்டிக்கலாம். ஓகே, இது அதே மாதிரி தேங்காய் சுருவி எடுத்து தேங்காய் இதுலேயும் தெரிவிக்கலாம். இது என்னென்ன பார்த்தீங்கன்னா ட்ரம் அப்படியே எடுத்துக்கலாம். ஓ, எடுத்து அப்படியே வாஷ் அப்படியே எடுத்து அப்படியே கொட்டி மாவு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஆனால் வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது சார். எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பக்கா குவாலிட்டி அத்தம் போட்டுருக்கோம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதை கொண்டு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக தான் போட்டோம். ஓகே, இதை விட அடுத்த மாடலுங்க சார்? அடுத்த மாடல் இதுதான் சார், மூணு டில்ட்டிங். சரிங்க. இது டில்ட்டிங் மாடல், இது டேபிள் டாப் மாடல். ஓகேங்க சார். ஸோ நம்ம இதுன வரைக்கும் டெமோவெல்லாம் பார்த்தோங்க சார், என்னென்ன எப்படி இது வேலை செய்யுங்க சார். நம்ம வாஷிங் மிஷினில் எத்தனை மாடல் இருக்குங்க சார்? 6 கேஜி, 8 கேஜி, 9 கேஜி, மூணு வந்து இப்போ இது வரைக்கும் நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்க சார். அதே மாதிரி டில்ட்டிங்கில் வந்து 2 லிட்டர்ஸில் 2 டைப் இருக்குது. ஓகேங்க சார். இது டேபிள் டாப்பில் ஒன்று இருக்கு. ஓகேங்க சார். சரிங்களா. இந்த டேபிள் டாப் கிரைண்டர் வந்து சரிங்க சார், 1900+ GST இருக்கு. அதே மாதிரி டில்ட்டிங் இந்த ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். ஒரே ரேட்டிங் 3363 ரூபா வருங்க GST-ஓட. சரிங்க சார். அதுங்களா ஜிஎஸ்டி இல்லாம 2850+18% ஜிஎஸ்டி. சரிங்க சார். நம்ம வரைக்கும் இதுக்கெல்லாம் வாரண்டி எல்லாம் எப்படிங்க சார்? எல்லாமே ஒரு வருஷம். எல்லாத்துக்கும் எதா இருந்தாலும் நாங்க மோட்டர் போச்சுன்னா கொண்டு வந்தீங்கன்னா நாங்களே மாத்தி கொடுத்துருவோம். சரிங்க சார். நம்ம வர முடியல இந்த மாதிரி கொரியர் இந்த மாதிரி அனுப்பிச்சுட்டாலும் நாங்க பாத்துக்கோ, நீங்க பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நாங்களும் திருப்பி வந்து புக் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க சார். இப்போ நம்ம வெளியூர்லேருந்து நம்ம இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி மாடல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9345938546. இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் போய் ப்ரொஃபைல் பார்த்தாங்கன்னா ப்ரொஃபைலில் எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்குறோம். ஓகேங்க சார். அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை கட்டிட்டு பணம் கட்டின ரெசிப்டையும் எந்த பொருள் போய் சேர வேண்டிய அட்ரஸையுமே எங்களுக்கு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா சரிங்க சார், 2 டேஸில் புக் பண்ணி கொடுப்போம். 2 நாளில் நம்ம அனுப்பிடலாம். அனுப்பிடலாம். சரிங்க சார். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும், எங்கே தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எதாக இருந்தாலும் அனுப்பலாம். சரிங்க சார். ஓகே.